அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். தெய்வ திருமணங்கள் என்கின்ற இந்த பகுதியில் மீனாட்சி கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மாவினுடைய அலங்கார காட்சிகளை நேற்று பார்த்தோம். எவ்வளவு அழகா அம்மாவை அலங்காரம் பண்ணினாங்க எல்லாரும் சேர்ந்து. அம்மாவினுடைய இதழ்களிலே அந்த புன்னகை தவழ்ந்த உடனே அந்த கண்கொள்ளா காட்சி அப்படியே நம்ம மனக்கண்ணில் விரியறது. இப்போ மணமேடைக்கு தாயாரை கூட்டி வர வேண்டும். மாப்பிள்ள வரணும் இல்லையா? ஆமாம் ஆமாம், கைலாயசத்தில் விட்டுட்டு வந்துட்டோம் அவரை. இப்போ கைலாயத்திலேருந்து அவர் இங்கே வரணும். சோமவாரத்திலே மீனாம்பிகையை மணப்பதாக எம்பெருமான் சொல்லியிருந்தார். சோமவாரத்தில் கல்யாணம் பண்ணணும், அதாவது திங்கட்கிழமை அப்படின்னா 7:30 ராபு காலம், அதை கடந்த பிறகுதான் திருமணம் நடக்கும். இப்போ ஒரு சாதாரண விஷயம், பஞ்சாங்கம் எல்லாரும் பார்ப்போம். சூரியோதயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தில். 6:05 சூரியோதயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ வண்ணாரப்பேட்டையில் 6:05 சூரியன் உதயமாகுதுன்னா நங்கநல்லூரில் 6:10 தான் உதயமாகுமா? இல்லை மாம்பழத்தில் பார்த்தோன்னா 6:03 உதயமாகுமா? இல்லைங்க, எல்லா இடத்துலையும் 6:05 தான் உதயமாகும். அதே மாதிரி இங்கே சுவாமி கைலாயத்திலிருந்து மதுரை எம்பதிக்கு எழுந்தருளுகிறார். 8:30 வரைக்கும் சிவபெருமான காணோம், 8:40 ஆச்சு சத்தமே காணோம், 8:45 ஏதாவது மேலே தாழ சத்தம் மாப்பிள வரா மாதிரி ஒன்னையும் காணுமே, 8:50 ஆச்சு ஓசையே இல்லை. கல்யாண வீடு மாதிரி இருக்கு, பெண்ணுக்கு மட்டும்தான் எல்லாமே பெண் வீட்டாரா இருக்காங்க, மாப்பிள்ள வீட்டிலேருந்து யாரையும் காணும், முக்கியமாக மாப்பிளைய காணும், எல்லாருக்கும் பதட்டம், முக்கியமாக காஞ்சன மாலை அம்மாவுக்கு பதட்டத்துக்கு மேலே பதட்டம். 8:58 ஆச்சு மாப்பிளைய காணும், மாப்பிள்ள வீட்டுக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஆனால் மாப்பிளைய காணும். 8:59 வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல. 9:00 சுவாமி இருக்கார். என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு விஷயம்னா சைவ சித்தாந்தம் கூறுகின்ற அற்புதமான விஷயம், காணும் உபகாரம் காட்டும் உபகாரம். சுவாமி அந்த 9:00 தான் தெரியணுமான, அவர் அப்பதான் கைலாசத்திலேருந்து இங்க வந்தாரான்னு இல்ல, எப்பொழுதுமே அங்கே இருக்கிறார். எப்பவுமே சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்கார். ஆனா அவர் தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறாரோ அப்பதான் நம்மளால அவரை பார்க்க முடியும், காண முடியும். அதனாலதான் சுவாமி காட்டும் உபகாரம், அவர் தன்னை காட்டிக்கொள்கிறார், அதனால் காட்டும் உபகாரம், நாம் அவரை காண முடியும் அந்த நேரத்திலே. அப்படி காணுகின்றோம் அல்லவா, அதனால நாமெல்லாம் காணும் உபகாரம். அந்த சூரிய ஒளியை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய கண் பார்வை வேலை செய்கிறது. சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு பார்வையே கிடையாது. அதே மாதிரி இறைவன் நினைக்கவில்லை என்றால் அவரை பார்க்க யாராலையும் முடியாது. அதனால இறைவன் அந்த 9:00 சரியாக அந்த மணமேடைக்கு வருகின்றார். அப்படி அற்புதமாக அந்த மதுரை எம்பதியிலே சுந்தர பாண்டியனார் எழுந்தருளினார். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, அந்த திருமண மண்டபமே நிறைந்து வழிகிறது. எல்லாரும் குதூகலத்தில் இருக்காங்க, ஒரு அற்புதமான கல்யாணத்தை பார்க்க போறோம்னு. இப்படி அந்த கல்யாணத்தை எல்லோரும் ரசிக்கும் ஆவலிலே இருக்கும்போது எம்பெருமாட்டியான மதுரை மீனாட்சி அம்மை மெதுவாக நடந்து வருகின்றாள். அதற்கு முன்னாடி அலைமகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிலை கண்ணாடியை எடுத்து அந்த அம்மாவினுடைய முகத்தை பார்க்க முன்னாடி நீட்டுறாங்க. என்ன சொல்லி நீட்டுறாங்க தெரியுமா? அம்மா, உன் முகத்தை ஒரு முறை நல்லா பார்த்துக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் நீ உன் முகத்தை பார்க்கறத விட உன் திரு கணவனார் முகத்தை பார்க்கறது தான் அதிகமாக இருக்கும், அதனால உன்னுடைய முகத்தை ஒரு தடவை இந்த கண்ணாடியில் பார்த்துக்கோன்னு சொன்னாங்களாம். அவ்வளவு ஒரு
அன்பு மேலிட எம்பெருமாட்டி அந்த கண்ணாடியில அவங்க முகத்தை பாக்கும்போது கூட அம்மாவுக்கு அவங்க முகம் தெரியலையா எம்பெருமானுடைய முகம் தான் தெரிகிறதாம் அப்படி ஒரு அன்யோன்ய பாவம் யாருக்கும் யாருக்கும் கல்யாணம் நடக்குது மலருக்கும் அதனுடைய நறு மணத்திற்கும் திருமணம் கரும்பிற்கும் கரும்பினுடைய சாற்றுக்கும் திருமணம் தேனிற்கும் தேனும் தேனுடைய அரும் சுவைக்கும் திருமணம் அது மட்டுமல்ல சந்தனத்துக்கும் அதிலிருந்து பிரிக்க முடியாத அதன் வாசனைக்கும் திருமணம் இவங்களுக்கு திருமணமா இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறா என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அம்மா அப்பன் என்று தானே நம்ம சொல்றோம் அப்படி இருக்க இவங்களுக்கு தனியா ஒரு கல்யாணம் நடக்கணுமா என்ன இருந்தாலும் இந்த உலகத்திற்கு சில விஷயங்களை உணர்த்துவதற்காக இந்த திருமணம் நடக்கின்றது நான் முதல்ல உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன் அம்பாளுக்கு மூன்று தனங்கள் இருந்தது அந்த மூன்று தனத்திலே ஒன்று எம்பெருமானை அதாவது அவள் தன் கணவனை நோக்கும்போது மறைந்துவிடும் என்று அசரீரி வந்தது என்று நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வரோம் எதனால் அந்த மூன்றாவது தனம் கணவனை பார்த்தவுடன் மறைய வேண்டும் இதுக்கு ஒரு தத்துவார்த்தம் இருக்கு அதை நமக்கு ரொம்ப அழகாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் விளக்கமாக கூறுகின்றார்கள் அந்த தத்துவார்த்தத்தை இப்ப பார்க்கலாம் இதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாடல் எது அப்படினா அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் செங்கை சிலையும் உருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தென் முன் நிற்கவே இதுல அம்பாளினுடைய அந்த தனத்தை பத்தி அழகா சொல்றார் அது என்ன அப்படிங்கறத நாளைக்கு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி